கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அமைதியான ஆராதனையிலே ஆவியானவர் எங்கே? ஆராதனை பற்பல விதத்திலே பற்பல இடங்களிலே நடைபெறுகிறது என்பதை நாம் அறிவோம். சில கூட்டத்திலே சில கூட்டத்தார் ஆரவாரத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். மற்றொரு கூட்டத்தார் அமைதியான நிலையிலே ஆராதனை காணப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அநேக வேளையிலே இரு கூட்டத்தாரும் ஒருவரையொருவர் அவர்களுடைய ஆராதனை முறையை குற்றப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன், அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். இரு ஆராதனை முறையும் கர்த்தருடைய பார்வையிலே அது ஏற்புடையதாக இருந்தால் நீங்களும் நானும் ஒன்றும் சொல்லக்கூடாது, ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அடிக்கடி ஒரு கூட்டத்தார் மற்றொரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் ஆராதனை அதிலே ஆவியானவருடைய செயல்பாடு கிடையாது, அவர்கள் அமைதியாக ஆராதிக்கிறார்கள். ஒரு காரியத்தை சொல்கிறேன், கவனிங்க. ஆரவாரத்தில் தான் சத்தத்தில் தான் ஆவியானவர் வெளிப்படுகிறார் என்று நினைக்காதீர்கள். ஒரு சிலர் அப்படி நினைக்கிறார்கள். வேதத்திலே அவர்களுக்கு போதுமான அறிவு இல்லாத காரணத்தினால் அப்படியாய் ஒரு சில மக்கள் பேசுகிறார்கள். அவர்களை தான் நான் சொல்லுகிறேன். ஏதோ சத்தத்தில் இசையில் ஆரவாரத்தில் அங்கே ஆவியானவர் அசைவாடுகிறார் என்று நினைக்காதீர்கள். அது தவறு, தவறு. வேதத்தில் எங்கேயும் அதற்கு ஆதாரம் கிடையாது. அமைதியோடு ஆராதித்தாலும் அங்கே ஆவியானவர் இருக்கிறார், ஆரவாரத்தோடு ஆராதித்தாலும் ஆவியானவருடைய செயல்பாடு அங்கேயும் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாடல்களை குறித்து நான் பேசும் பொழுது பாடல்கள் பலவிதம். உடலை அசைக்கக்கூடிய பாடல்களும் உண்டு, அதே நேரத்திலே உள்ளத்தை தொடக்கூடிய பாடல்களும் உண்டு. நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய உடலை அசைக்கக்கூடிய பாடல்களை விட நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடிய பாடல்கள் தான் அதிக தேவை என்று சொல்லுவேன். அதனாலே உடலை அசைக்கக்கூடிய பாடல்கள் உள்ளத்தை தொடக்கூடிய பாடல்களாக இராது என்று நான் சொல்ல வரவில்லை. அவைகளும் நல்ல பாடல்கள் தான். என்னை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால், மேற்கத்திய இசையை நான் முறைப்படி கற்றவன். கர்நாடக இசையை நான் ஒரு இசை கலைஞனிடத்திலிருந்து நான் கற்றிருக்கிறேன். இன்னும் இந்த மெட்டல் ராக் மியூசிக் இதையெல்லாம் நான் வாசித்தவன் தான். ஆக உடலை எப்படி அசைக்க வேண்டும், மற்றவர்கள் என்னுடைய இசையின் மூலமாக எப்படி அவர்கள் அசைக்கக்கூடும், இதையெல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன், நான் செய்திருக்கிறேன். ஆகவே நான் இதை குறித்து பேச எனக்கு பூரண உரிமை உண்டு. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், உடலை அசைக்கக்கூடிய பாடல் நமக்கு தேவை, வேண்டாம் என்று சொல்லலை. அதனால் பாரம்பரியமாய் பாடுகிற பாடல்கள் இது அவசியமில்லாத பாடல்கள், இதில் ஆவியானவர் இல்லை என்று சொல்லுவது தான் மிக மிக தவறு. இன்றைக்கு இதை ஏன் நான் ஒரு செய்தியாக பேசுகிறேன் என்றால், உலகத்திலே சபைகளிலே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இது. ஒரு கூட்டத்தார் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வர்ஷிப் தான் தேவை, மற்றொரு கூட்டத்தார் எங்களுக்கு கண்டெம்பரரி வர்ஷிப் தேவை. இப்படியாய் அவர்கள் சொல்லுகிற காரணத்தினாலே சபைகளுக்குள்ளே பிரிவினை ஏற்படுகிறது. ஆவியானவர் எல்லா ஆராதனையிலும் இருக்கிறார். கவனிங்க, வேதத்தில் பார்க்கலாம், அன்னாள் சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாய், அவள் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறாள். அவளை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எப்படி பார்க்கிறோம், அவளுடைய ஜபம், அவள் உதடுகள் மாத்திரம்தான் அசைந்தது, அவளுடைய சத்தமோ கேட்கப்படவில்லை.
உதடுகள் மாத்திரம் அசைந்த ஜபம் கேட்கப்படவில்லையா? அந்த ஜபம் கேட்கப்பட்டது இல்லையா? யோனா மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து அவர் ஜபிக்கிறார். அங்கே என்ன ஆரவாரம் இருந்தது, சத்தம் இருந்தது, அந்த ஜபம் கேட்கப்பட்டது தானே. ஆக இப்படி பல உதாரணங்களை நான் வேதத்திலிருந்து சொல்லலாம். ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சமாரிய ஸ்திரீயின் இடத்திலே பேசும் பொழுது சொல்லுகிறார். நான் அதை வாசிக்கிறேன். பரிசுத்த யோவான் எனப்பட்டவர் எழுதின சுவிசேஷம் 4:24 சொல்லுகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தொழுகை எப்படி இருக்க வேண்டுமாம்? ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஆரவாரத்தோடு அது இருந்தாலும் பரவாயில்ல, அமைதியோடு ஆராதனை காணப்பட்டாலும் பரவாயில்ல. உண்மையோடு நாம் தொழுது கொள்ளுகிறோமா? அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஆராதனையிலேதான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்நாளிலே நம்முடைய ஆராதனை உண்மையான ஒரு ஆராதனையாய் காணப்படுகிறதா? அவியோடும் உண்மையோடும் நான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற மனுஷனாக மனுஷியாய் காணப்படுகிறேனா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுடைய ஆராதனைக்கு உரியவராய் இருக்கிறீர். ஆம் ராஜா, ஆராதனைக்கு உரியவராய் இருக்கிறீர், உரிமை பெற்றவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் உண்மையோடு ஆவியோடு நாங்கள் தொழுது கொள்ளுகிறோமா என்பதுதான் அநேக வேளைகளிலே நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ராஜா, எங்கள் கர்த்தரை நாங்கள் எப்படி ஆராதிக்கிறோம் ஆண்டவரை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். அநேக வேளையிலே ஆவியானவருடைய பிரசனத்தை நாங்கள் உணரவில்லை என்று நினைக்கிறோம். இல்லை ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுடைய ஆராதனையிலே எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் உணரத்தக்க விதத்திலே எங்களுடைய ஆராதனை காணப்படட்டும். ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவனுடைய பிரசனம் இருந்து எங்களை வழி நடத்த கர்த்தர் நீர் அருள் புரியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.